இன்றைய தெரிந்து கொள்வோம் பகுதியில் மூன்று சொற்கள் பார்க்க போகிறோம். தமிழ் அது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொல்காப்பியத்தில். அந்த வரியை சொல்கிறேன், தமிழன் கிளவியும் அதனோ ரற்றே, அதனோ ரற்றே தமிழென் லென் கிளவியும் அதனோ ரற்றே. தமிழ்நாடு அப்படின்ற ஒரு சொல்லு வந்து சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. என்ன என்ன பேரலனா, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின், இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை, இது நீ கருதினை ஆயின் அப்படின்ற வஞ்சிக்காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. தமிழன் அப்படின்ற வார்த்தை வந்து அப்பர் தேவாரம், அது வந்து தமிழன் கண்டாய் அப்படின்ற வார்த்தையாக திருத்தாண்டகத்தில் இடம்பெற்றிருக்கு. நன்றி, வணக்கம்.